இப்போ நான் கிரீன் கலர்ல ஒரு ஒரிகாமி ஷீட் எடுத்திருக்கேன். ஒரிகாமி ஷீட்ஸ் பாத்தீங்கன்னா பொதுவாகவே வந்து உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்ல தான் வரும். அதுல இருந்து நம்ம வேற வேற டிசைன்ஸ் எல்லாம் மாடல்ஸ் எல்லாம் நம்ம பண்ணுவோம். சரி, இப்போ இந்த ஷீட்டை வந்து நீங்க ஒயிட் போர்ஷன் மேல வர்ற மாதிரி நான் வச்சிருக்கேன். இப்போ இந்த ஒரு கார்னரை வந்து இந்த பக்கம் கொண்டு வரும். நல்லா கார்னர்ஸ் வந்து நீங்க ஒன்று போல வச்சுட்டு என்ன பண்ணணும்னா, உங்களோட இந்த கட்ட விரலால் நல்லா இதாகட்டும் ப்ரெஸ் பண்ணணும். இந்த க்ரீசஸ், அதாவது இந்த ஃபோல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரிகாமியில். அப்போதான் அந்த மாடல் வந்து ரொம்ப அழகா வரும். ஸோ நம்ம ஒன்று போல ஃபோல்ட் பண்ணி ஒன்று போல அதை க்ரீசிங் பண்ணணும். சரியா, இப்போ இங்க ஒரு லைன் கிடைச்சிச்சு நமக்கு. இப்ப அதுக்கு ஆப்போசிட்டா இந்த கார்னர் இருக்கிற இதை வந்து நான் கீழே இருக்கிற இந்த கார்னருக்கு கொண்டு வரேன். கொண்டு வந்து நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுருந்தோம் உங்க விரலாம் வச்சு. சரியா, இப்ப இதை எடுத்துட்டேன். இப்ப எடுத்தீங்கன்னா எக்ஸ் ஷேப்ல உங்களுக்கு கிடைச்சிச்சு. சரியா, இதை எடுத்துட்டு இப்போ நான் அந்த ஃப்ரண்ட்ல வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் இருக்கும், அந்த ரெண்டு ஃபோல்டையும் நான் பிடிச்சிட்டு நான் அந்த ஃபோல்ட அந்த கரெக்டா அந்த க்ரீசஸ் கரெக்டா பிடிச்சு மடிக்கணும். அப்படி மடிச்சுங்க ஒன்று போல வச்சு. இப்ப இந்த போர்ஷனையும் உள்ள இப்படி தள்ளி நீங்க நல்லா ஒரு சர்ஃபேஸ்ல வச்சுக்கோங்க, டேபிள் அந்த மாதிரி. அப்பதான் உங்களுக்கு நல்லா க்ரீசிங் நல்லா வரும். வச்சு நல்லா எடுப்ரெஸ் பண்ணேன். இதுதான் வந்து பேசிக் அந்த மாடல். சரியா, ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் மாதிரி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்ப இதுல இருந்தா நீங்க வந்து மீன் பண்ண போறீங்க. இப்போ இதுதான் வந்து சென்டர் கோடு. இந்த ரைட் சைட்ல ஒரு ஃபிளாப் இருக்கு இல்லையா, அதை வந்து லைட்டா வச்சு பாருங்க. இது சென்டர் கோடு, அதுல இருந்து கொஞ்சம் உள்ள போகணும். உள்ள போய் அப்படி க்ரீஸ் பண்ணி விட்டுரும். ரொம்ப போக கூடாது, கொஞ்சம் உள்ள போனா போதும். ஓகேவா, இப்போ ரைட் சைடு இருக்கிற ஃபிளாப்பை நீங்க மடிச்சிட்டீங்க. இப்ப லெஃப்ட் சைடு இருக்கிற ஃபிளாப் கோச்சுக்குமா இல்லையா, அதனால அதையும் மடிக்கணும்ல. அதனால அதையும் அப்படியே அதே மாதிரி கொண்டு வந்து ஃபோல்ட் பண்ணி நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுருங்க. இதை பார்த்தா மீன் மாதிரியே இல்லையே. ஆமால, மீன் மாதிரியே இல்லையே. இல்லை இல்லை, இது வந்து பின் போர்ஷன். இது இப்படி திருப்பணும். இப்போ பாருங்க, ஒரு மீன் மாதிரி இருக்கா? ஆமாம், கரெக்டு. வால் இருக்கு, ஃபின்ஸ் மாதிரி இருக்கு. மீன் மாதிரி இப்போ மீன் மாதிரி இல்லையே. மீன் மாதிரி இருக்கு, ஆனாலும் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. ஆமாம், ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. ஸ்கேல்ஸ் இல்லை, மெயினாக கண், வாயெல்லாம் இல்லை இல்லையா, அதை நம்ம வரையணும். ஸோ நீங்க பென்சில் எடுத்துக்கோங்க, இல்லை பிளாக் ஸ்கெட்சோ இல்லை ப்ரௌன் ஸ்கெட்சோ இருந்தாலும் நீங்க அதை வச்சு வரையலாம். இல்லை நீங்க பேப்பர்ல தனியா ஒயிட் பேப்பர்ல ரவுண்டா வரைஞ்சி கட் பண்ணி நீங்க ஒட்டி நடுவில் கருப்பா வரையலாம், அது அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை கூகுளி ஐஸ் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். ஆனால் எது உங்களுக்கு கிட்ட அவைலபிளா இருக்கோ அதே நீங்க இது பண்ணுங்க. இதுதான் வேணும், அதான் வேணும்னு அடம்பிடிக்க கூடாது அப்பா அம்மா கிட்ட. சரியா, அப்போ மேல வந்து கண்ணு வரையலாம். நல்லா பெரிய போட்டு நல்லா ரவுண்ட் பண்ணி விட்டுருக்கோம். அப்புறம் நம்ம மீன் வந்து ரொம்ப ஹாப்பியான மீன் இல்லையா, அதனால அதுக்கு வாய் நல்லா பெருசாக போட்டு சிரிக்கிற மாதிரி பண்ணிடலாம். ஓகேவா, அப்புறம் அதுக்கு ஸ்கேல்ஸ் இருக்கணும் இல்லையா, அதுக்காக லைன்ஸ் வரையிலி லைன்ஸ். இப்போ நம்மளோட க்யூட்டான ஸ்வீட்டான மீமோ மீன் வந்துச்சு. மீன்றதுக்கு அது ரெடியா இருக்கு. இதே மாதிரி ஒரு அழகான மீன் மாடல் பண்ணி நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஃப்ட் பண்ணலாம், இல்ல உங்க அப்பா அம்மா கூட நீங்க கிஃப்ட் பண்ணலாம். சரியா, இப்போ உங்களுக்கு ஒரு மீனை எப்படி வரையிறதுன்னு கத்துக்கிட்டீங்க, ஒரு மீனை எப்படி பேப்பர்ல இருந்து செய்யறதுன்னு கத்துக்கிட்டீங்க இல்லையா.
ஸோ இதை உங்களுடைய லீவில் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுங்க. ஓகே, திஸ் இஸ் பை ஃப்ரம் யுவர் விஜய் ஆண்டி.